வெள்ளித்திரை சினிமா போலவே இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன திரையில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி ஷோக்களையும் இப்போ விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் விஜய் டிவி சொல்லவே தேவையில்லைங்க. அதுக்கேற்ற மாதிரியே பல்வேறு ரியாலிட்டி ஷோக்களை தொடர்ந்து மக்கள் விரும்பும்படி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிச்சு. இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு ஈக்குவலாக ஒரு ஷோ விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும்னா அது நம்ம குக் வித் கோமாளி ஷோ சொல்லலாம். ஏன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சி கிடைக்கிற வரவேற்பை விட அதிகமாகவே இந்த நிகழ்ச்சி கிடச்சிட்டு வருது. ஏன்னா குக் வித் கோமாளி சீசன் 1 எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சோ அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இப்போ குக் வித் கோமாளி 2 சீசனே ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இவங்க பண்ணுற ஃபன் எல்லாம் பார்த்துட்டு ரசிகர் எல்லாமே இந்த டெலிகாஸ்ட் ஆகிற இந்த ரியாலிட்டி ஷோவை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லா தரப்பையும் பார்க்குற அளவுக்கு ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஷோவாக விஜய் டிவியில் இந்த குக் வித் கோமாளி ஷோ இருக்குது. இந்த நிலையில் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டது மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவர் தான் அஸ்வின். இந்த நிலையில் இப்போ இவரை பற்றின ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான குக் வித் கோமாளி சீசன் 1 வெற்றியை தொடர்ந்து தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசன் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 8 போட்டியாளர்களில் கடைசியாக வந்த ஒரு முக்கியமான போட்டியாளர்கள் தான் நம்ம அஸ்வின். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் வந்துட்டு வராங்க. குறிப்பாக சொல்லுங்க, எந்த ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாலும் பெண்களுக்கு தான் அதிகமான ஃபேன் ஃபாலோவிங் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அஸ்வினுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவர் இந்த சீசனில் கலந்துக்கிட்டதன் மூலமாக ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிட்டார். நம்ம அஸ்வின் பொறுத்த வரையில் இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா இவர் நிறைய ஆட்ஸ் மற்றும் சீரியல்கள் படங்கள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இவர் அதிகமான நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். மேலும் இவர் விஜய் டிவியில் நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்காரு. ரெட்டை வால் குருவிங்கிற சீரியல் பண்ணியிருந்தார். மேலும் இவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக ஆதித்யவர்மா போன்ற படங்கள் நாம் இவர் பார்த்துருப்போம். அந்த படங்கள்லாம் இவர் அதிகமாக தெரியாமல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்ட மூலமாக பலர் மத்தியில் இவர் ரொம்ப பிரபலமாட்டான்னு சொல்லலாம். இன்றைக்கி இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோ வந்துட்டு வராங்க. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் இவங்களும் நம்ம சிவாங்கி இவங்களோட பேருக்காகவே பலரும் பாட்டு வரணும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சில விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில் பலரையும் கவரும்படி இருக்கும். இந்த நிலையில் தான் இப்போ இவரை பற்றின ஒரு தகவல் வழியாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு 1 மில்லியன் ஃபாலோவர் கிடச்சதுக்கு காரணமாக அவங்க எல்லோரும் அதை கேக் வெட்டி கொண்டாடினாங்க. குறிப்பாக குக் வித் கோமாளியில் இவங்க கூட இருந்த போட்டிகளெல்லாம் சேர்ந்து இவருக்கு கேக் வெட்டி ரொம்ப கோலாகலம் கொண்டாடினாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் அதிகமாக யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கவும் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக சில விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வரது ரொம்ப கஷ்டப்பட்டேன். குறிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் யாருக்கும் எனக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்ட மூலமாக இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிருக்கு. குறிப்பாக எனக்கு தொடர்ந்து நிறைய ஃபேன் ஃபாலோவிங் சப்போர்ட் கொடுத்துட்டு வராங்க. அதனால் இந்த நினச்சி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு எமோஷ்னலான ஒரு வீடியோ தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோஸ் தான் இப்போ சமூக வலைத்தளங்களை அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்குது. அஸ்வின் பொறுத்த வரையில் இவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக அவங்க ஃபேமிலி கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால அவரே சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு தான் அவர் சென்னைக்கு வந்திருந்தார். மேலும் சென்னைக்கு வந்து பல படங்கள் மற்றும் சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் அவ்வளோவா அவர் தெரியாமல் இருந்த நிலையில் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான குக் வித் கோமாளி சீசன் 2 கலந்துக்கிட்டது மூலமாக குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் கிடச்சிட்டு வருது. ஸோ இந்தளவுக்கு ஆடியன்ஸ் அவர் கிடைக்கவும் இதை நினச்சி தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அந்த வீடியோ விட்டுருக்காரு. ஸோ இந்த வீடியோஸ் தான் இப்போ இவர் ரசிகர் மத்தியில் பெரும் வைரலாக பேசப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே நம்ம அஸ்வின் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கிளம்ப மறக்காமல் தெரிவிச்சிருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.